மங்குஸ்தீன் அப்படின்ற ஃப்ரூட்டோடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. மங்குஸ்தீன் நம்ம இதை மார்க்கெட்டில் நிறைய தடவை பார்த்துருப்போம், ஆனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவோம். நீங்கள் யாரை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா? குயின், அதாவது பழங்களின் ராணியை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் தான் இருக்கும். இதை நம்ம கட் பண்ணோன்னா ஒயிட் கலரில் ஒரு பல்ப் கிடைக்கும், அதுதான் நமக்கு தேவை. அண்ட் இதோட தோலை வந்து வேஸ்ட் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து ஃபேஸ் பேக்காக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வரப்போ ஒரு ஆன்டி ஷீல்டாக நம்ம ஸ்கின்னை வந்து அவுட்டர் லேயரில் ப்ரொடெக்ட் பண்ணும். இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸை ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும், அதாவது ஸ்கின் கேன்சர் டிசீஸ் இந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கும். அண்ட் பிளட் சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டிங்கன்னா பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரப்போ உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஹைலி ப்ரோட்டீன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நியூட்ரியன்ஸும் இருக்குது. இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி இன்ஃப்ளூமெண்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கேன்சர் எஃபெக்டும் இருக்குது. இது ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய் வராமல் பார்த்துக்கும். அண்ட் இம்யூனிட்டி பவரையும் இது இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு கப் ஆஃப் மேங்கோஸ்தீனில் நம்ம உடம்புக்கு தேவையான 196 பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின், அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் B9, விட்டமின் B1, விட்டமின் B2 அண்டு காப்பர், மெக்னீஷியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அண்ட் இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்டு பிளட் கிளாத் இருக்கவங்க, சர்ஜரி பண்ணிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஸோ இனிமே இந்த குயினை யாராச்சும் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்களா? நிச்சயமாக போகாதீங்க, அவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.